ஹாய் வர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனை என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுங்கிறத ஆர்பிஐங்கிப்பாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா, ஸோ நம்ம மேனுவலாக பண்ணுற ஒர்க்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுங்கிறது தான் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ இது ரோபோட்டிக்னோடனே எல்லாருமே ரோபோட் நினச்சிக்குவோம். இப்போ நானே ஃபஸ்ட்டு வந்த புதுசில் தான் நினச்சேன் ரோபோட்னா வந்து நம்ம 2.0 வர ரோபோட் நினச்சிக்குவோம். அப்படி இல்லை, இதுவும் என்னது ஒரு வகையான சாஃப்ட்வேர் தான். ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நம்ம மேனுவலாக பண்ணுற ஒர்க்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி எப்படி எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் வந்து ரிப்பீட்டராக நம்ம எதுவுமே திங்க் பண்ணாமல் ஒரே ஒர்க்கை டெய்லி ஒரே ஒர்க்கை பண்ணிட்டு வச்சிங்கன்னா அந்த ஒர்க்கை ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு. ஸோ இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்னெல்லாம் டிக்கெட்டிங் மிஷின் கொண்டாந்துட்டாங்க. ஸோ முன்னாடி என்ன பண்ணுவோம்னா கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குறோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, மிஷினில் காசு கொடுத்தோன்னா அதுவே டிக்கெட்டை கொடுத்துட்டு போகுது. ஸோ இதுக்கு ஒரு மேன் பவர் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ என்னென்னா பேங்க்கு. ஸோ பேங்க்கில் என்ன பண்ணுவோன்னா மேக்ஸிமம் ரெண்டே வேலை தான் இருக்கும், என்னென்னா கேஷ் வித்ட்ரா பண்ணுறது, அதுமாதிரி கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது. ஸோ இந்த கேஷ் வித்ட்ரா டெபாசிட் ரெண்டுக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ மிஷின் கொண்டாந்துட்டாங்க. இப்போ கேஷ் நம்ம வித்ட்ரா பண்ணோன்னா இந்த ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணுவோம், அதுமாதிரி டெபாசிட்டுக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஷின் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நமக்கு வந்து பேங்க்குக்கு போகக்கூடிய வேலை குறைஞ்சிடும். ஸோ இதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இதனால இதுக்கு தேவையான மேன் பவரை குறைச்சிடுவாங்க. ஸோ அது போக நம்ம இப்போ பேங்க் போகிறோம் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போவோம். ஸோ இப்போ அக்கௌண்ட் க்ரியேஷனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் கொண்டாந்துட்டாங்க. ஸோ அதுக்குமே என்ன வந்து இப்போ ஆள் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி எந்த ஒர்க்கெலாம் நம்ம ரெகுலராக ரிப்பீட்டடாக சேமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ ஒரே நான் ஆஃபீஸ் காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஒர்க்கை பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இப்போ சேல்ஸ்னால் டெய்லி நான் பொருளை எடுத்து கொடுப்பேன், வீட்டுக்கு வந்துடுவேன், காசு வாங்கி போட்டு பொருளை எடுத்து கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேலையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பதில் மிஷினை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆர்பிஐ டூல்ஸ் இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நிறைய டாக்குமெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, மேனுவலாக நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ பேங்க்லலாம் நம்ம மேனுவலாக நிறைய ஃபார்ம்ஸு ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஏற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு மேன் பவர் வச்சு டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது லேட் ஆகும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக பார்த்து பார்த்து டைப் பண்ணால் லேட் ஆகும். அதுமாதிரி என்னது ஏதாவது மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. நம்ம மேனுவலாக பண்ணும்போது என்னது மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மேனுவலாக பண்ணும்போது 8 hours தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது அதே இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா அது 24/7 என்ன பண்ணிக்குவாங்க, அந்த இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி மிஸ்டேக்ஸ் என்ன வரும், மிஸ்டேக்ஸ் இருக்காது. என்னென்னா அது ஒன்றுமே பண்ண போகிறல, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே பண்ண போதும், அதனால் அதுக்கு எனது மிஸ்டேக்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து என்னென்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி மாதிரி ஆயிரும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த டூலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் என்ன இருந்து நம்ம ஃப்யூச்சர்லலாம் பார்த்திங்கன்னா வர என்ன ஆகும்னா, யாரெல்லாம் ரிப்பீட்டடாக ஜாப் பண்ணுறாங்களோ அதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போமே நம்ம திங்க் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஜாப்பும் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறோம், அதுக்கு இந்த நாலேஜுமே தேவை, எதுவும் திங்கிங்கே தேவையில்லை, திங்க் பண்ணவே தேவையில்லைன்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் 3 tools யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 toolனா நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 tools யூஸ் பண்ணுறாங்க, ப்ளூ பிரிசம், யுஐபாத், ஆட்டோமேஷன் எனிவர். ஸோ இந்த 3 toolமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி இதுவும் 3 விதமான டூல்ஸ் தான், ப்ளூ பிரிசம், யுஐபாத், ஆட்டோமேஷன் எனிவர். ஸோ இந்த 3ல ஏதாவது ஒன்றை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஸோ இது போக நிறையா ஃப்ரீ டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த 3மே பெய்டு. ஸோ 3க்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம்னா, இதுக்கு நீங்கள் தனியாக கோடிங் எழுதுற மாதிரி இருக்காது, எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க் ஃப்ளோலாம் டிசைன் பண்ணுறோம் அது மாதிரி எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஆகப்பட்ட டாக்குமெண்ட், எனக்கு பண்டில் பண்டலாக டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் சிஸ்டத்தில் ஏற்றணும். ஸோ மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணுறதுனா லேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுவே என்ன பண்ணிக்கும், நான் ஒரே ஒரு என்ன டாக்குமெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் சேமாக இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், அதுவே சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு என்னது, நீங்கள் நிறையா இப்போ உங்களுக்கு நிறைய லாஜிக்கலாக யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஈஸியாக பண்ணோன்னா இது இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லைனில் போனீங்கன்னா என்ன பண்ணிங்கனா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ பிரிஷம், யூஏ பாத் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா லாஜிக் எழுத வேண்டியிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆல்ரெடி அந்த டூலில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை.
ஸோ இப்போ நான் பிடிஎஃப்லேருந்து ரீட் பண்ணுறேன், அதை கொண்டு ஒரு மெனுவை ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணுறேன், எல்லாமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது வருது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம்னா, அந்த டூலில் அந்த ஃப்யூச்சரே அந்த டூலில் இல்லை. ஸோ அப்போனா என்ன பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம வந்து லாஜிக் எழுத வேண்டியிருக்கோம். மற்றபடி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இந்த டூலை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இது இந்த டூலில் யூஸ் பண்ணலாம், இது இல்லைனா நீங்கள் வேறு ஃப்ரீயாக வர டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன பண்ணுறதுன்னா, ரிப்பீட்டடாக இருக்க ஒர்க்கை ஃபுல்லாக ஒரு டூலை வச்சு பண்ணுறோம், இதுதான் ஆட்டோமேஷன். ஸோ இதுதான், இதுக்கு பேர் தான் என்ன பண்ணுங்க, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்பாங்க. ஸோ இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் இந்த மூணு டூல்ஸ் தான். ஸோ நம்ம இந்த டூல்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோங்க தான் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆர்பிஐ பற்றி என்னதாக டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.